ஹலோ வெல்கம் டு வெஜி கார்னர் இன்றைக்கி நம்ம மேத்தி மட்டர் மலாய் பண்ண போகிறோம் தட் இஸ் வெந்தயக்கீரையும் பட்டானியும் வச்சு ஒரு கிரேவி சப்பாத்திக்கு புலாவுக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி தவால கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு ஒன்றரை கப்பு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் பெருசாக சாப் பண்ண வெங்காயம் எப்படியும் நம்ம அரைச்சிக்க போகிறோம் இதை அப்புறம் ஒரு பூண்டு ஒரு பீஸு இஞ்சி உங்களுக்கு பூண்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்தா வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் பட் கப் சைஸில் பார்த்தா ஒன்றரை கப்புக்கு வெங்காயம் இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடு சேர்த்து டென் டு ஃபிஃப்டீன் கேஷ்யூஸ் எடுக்கணும் நான் வந்து மிக்சர் ஆஃப் ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் டென் டு ஃபிஃப்டீன் ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இங்கே இப்போ நான் வெந்தயக்கீரையாக ஒரு கட்டு வெந்தயக்கீரை பண்ணி பண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன் கேலரி ஒரு கப் ஆஃப் மேத்தியில வந்து வெறும் பதிமூணு கேலரி தான் உண்டு அப்புறம் இது நல்ல ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் அதனால நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் டயபெட்டிஸ் கண்ட்ரோல்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது கீரைங்கிறதுனால டைஜெஸ்டிவ் சிஸ்டம்க்கும் நல்லது கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கும் வாய்ப்புண்ணு நம் மணத்தக்காளிக்கிற மாதிரி இதுவும் வாய்ப்புண்ணு சரி பண்ணும் லாக்டேட்டிங் மதர்ஸில் ப்ரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும் அப்புறம் ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்கிறதுனால அயனியோ அனீமியாவையும் க்யூர் பண்ணும் இப்போது இந்த அளவுக்கு வந்தீங்கன்னா போதும் இதை ஆற வச்சிட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு பார்த்துக்கலாம் இப்போது பாருங்க பேஸ்ட் ரெடி ஆகிடுத்து இப்போது அதே தவாலில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரை கொடுத்து அரைச்சிருக்கேன் இந்த அரைச்சி வச்ச பேஸ்டையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இப்போது இந்த மசாலா வந்து ஒரு டென் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வதக்க விடலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸாக கொதிச்சிருக்கு அந்த கிரேவி இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் அதுக்கு நடுவில் இந்த ட்ரை மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஹாஃப் டு ஒன் டீஸ்பூன் உங்கள் சில்லி ப உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் அகேன் கால் டீஸ்பூன் ஜீரக பவுடர் அண்ட் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஜென்ரலாக இதுக்கு ஆப்ஷனல் தான் மஞ்சள் பொடி ஏன்னா ஒயிட்டாக இருக்கும் இந்த கிரேவி பட் எனக்கு கீரை போடுறதுனால நான் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன் பூச்சியெல்லாம் கீழ் பண்ணட்டோன்னு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்கட்டும் அப்போது அந்த வடிகட்டி வச்ச கீரை இதில் ஆட் பண்ணுறேன் இது ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம் இது டூ மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிரும் சுருண்டு வந்துடும் இப்போது பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கேன் டூ கப்ஸ் மேத்தி பட்டாணி வந்து நான் ஒன்றரை கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் இஷ்டம் கூட்டு குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வதங்கட்டும் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு வேணுங்கிற உப்பு ஆட் பண்ணுறேன் உப்பு ஆட் பண்ணி ஒரு டூ த்ரீ அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு க்ரீம் ஒரு ஒரு கப்பு கிரீம் ஆட் பண்ணுறேன் க்ரீம் ஆட் பண்ணி நல்ல பாயில் வரட்டும் அப்புறம் பாருங்கள் கிரேவியோட திக்னஸ்ஸு நீங்கள் வாட்டர் வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பாயில் ஆகிடுத்து இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பேன் இப்போ கொஞ்சம் வாட்ரியாக இருக்குது பட் ஒரு டென் மினிட்ஸில் ஆறுனதுக்கப்புறம் நல்ல ரைட் கன்சிஸ்டன்சி வந்துடும் இதுக்கு மேலே கொஞ்சம் ட்ரைட் ஃபெனபுரிக் leaves கசூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் க்ரஷ் பண்ணி மேத்தி மலாய் மட்டர் ரெடி चपाती पूरी नान पुलाव के सूपर ट्राई पड़ी पांग थैंक यू